ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3 Days 3 டாபிக்ஸ். இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது ஜென்ஸுக்கா இல்லை விமன்ஸுக்கா அப்படின்னு கிடையாது, எந்த வீட்டில் யார் துணி துவைக்கிறாங்களோ அவங்களுக்கான டிப்ஸ் தான். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். முன்னெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த சினிமா தேட்டர், மாலு, அப்புறம் எங்கேயா போனோன்னா அப்படி எதையுமே பார்க்க மாட்டோம். அப்படியே போய் ஜங்குன்னு உட்காந்து படத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு எந்திரிச்சு வந்தோம் அப்படின்னா நம்ம கூடையே ஒன்று ஒட்டிக்கிட்டு வரும். அதுதான் பார்த்திங்க அப்படின்னா அந்த பபுள் கம். இதை வந்து நம்மளால் பிரிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நம்மளோட துணியும் அந்த பபுள் கம்மும் செம்ம சூப்பர் ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து மாறிடுவாங்க. இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை உடச்சி பிரித்து அதை எப்படி வந்து நம்ம சரி பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த பூமர் ஒட்டி இருக்க துணியை வந்து பின்பக்கமாக திருப்பிட்டு அந்த ஐஸ் கியூப் இருக்கு இல்லையா, அதை ஒரு 2-3 seconds வரைக்கும் ஜஸ்ட் இந்த மாதிரி ரப் பண்ணிக்கோங்க. ரப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த துணியை மறுபடியும் அப்படியே மல்லாக்க போட்டுட்டு முன் பக்கத்துலேயே ஒரு 2-3 seconds வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வந்துட்டு ரப் பண்ணிக்கோங்க. ரப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பூமர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருந்துட்டு நமக்கு வந்து எடுத்துட்டு வர்றது நல்லாவே தெரியும். நீங்கள் வெறுமனே வந்து பூமரை வந்து கையால் எடுத்தீங்க அப்படின்னா வரவே வராது. இந்த மாதிரி ஐஸ் கியூபை வச்சுட்டு அது மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் கொஞ்சமாக தான் உடையும், அதுவும் ஃபுல்லாலாம் உடஞ்சிடாது. இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து எடுத்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு சூப்பராக ரிமூவ் ஆகி வந்துடும். முன்னாடி 90s கிட்ஸாக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அந்த பூமர் போட்டுட்டு வாயில் முட்டை விடுறது, அதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் சூப்பரான ஒரு கலை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இப்போ மோஸ்ட்டாக யாரும் பூமர் பபுள் கம்லாம் சாப்பிட்றது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த செப்பல் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சில டைம் ஒட்டிட்டு வரதான் செய்யுது. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ரப் பண்ணிவிட்டு ஒன்று உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மறுபடியும் ஐஸ் கியூப்ஸ் வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா அந்த பூமர் ஒட்டி இந்த இடமே தெரியாமல் போயிடும். நம்ம அப்புறம் நார்மலாக எப்போதும் வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு வழியாக அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பையும் பிரித்த மாதிரி ஆயிடுச்சு, நம்மளோட துணியும் வந்து பாதுகாத்த மாதிரியும் ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம சிஸ்டர்ஸில் கொஞ்சம் பேர் ஹாய் சொல்ல சொல்லியிருந்தீங்க. ஹாய் ரெஜினா, ஹாய் சுகன்யா, ஹாய் லக்ஷிதா, எல்லாருக்குமே ஸ்பெஷல் ஹாய். நம்ம 3 Days 3 Topics ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஹாய். இப்போ வாங்க டிப் நம்பர் 2 பார்க்கலாம். இந்த துணி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வாஷிங் மிஷினில் தெரியாமல் ஒரு இதோட போட்டுட்டேன். அந்த ஒயிட் கலர் துணி என்னோடய ஃபேவரெட், இந்த கலரில் மாறி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இதை எப்படி இப்போ சூப்பராக ரிமூவ் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்துட்டு ஹஸ்பண்டோட பேண்ட்டை உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் ஷர்ட்டை உள்ளே போட்டுட்டு அது தெரியாமல் அந்த ஷர்ட்டெல்லாம் ஒழிச்சு வச்சுருக்க அனுபவம்லாம் யாருக்காவது இருக்கா அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா. இதுக்கு நமக்கு எதுவுமே பெருசாக வந்து தேவைப்படாது. நல்ல ஒரு பெரிய அண்டா இல்லை குண்டாவில் வந்து தண்ணியை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நம்ம எந்த துணியில் வந்து ஸ்ட்ரெயின் ஓட்டியிருக்கோ அந்த துணியை வந்து உள்ளே போட்டுருங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருக்குது, அதனால் இதை வந்து எப்படியும் ஒரு 2-3 times பண்ணால் தான் நல்லா ஒயிட் ஆகும். லைட்டாக தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா தோசை திருப்பி எடுத்து துணியில் குழம்பு வைக்க போகிறோம். சும்மா சொன்னேன், இந்த மாதிரி துணியை நல்லா அந்த தண்ணியில் போட்டுட்டு இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க வைக்க போகிறோம். அந்த குழம்பெல்லாம் எப்படி கிண்டுவோமோ அதே மாதிரி கிண்டி கிண்டி இதை வந்து கொதிக்க வைங்க. உங்களோட ஸ்ட்ரெயின் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கொதிக்க வைங்க. ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா ஒரு 2 minutes வந்து சுடுதண்ணியில் போட்டு எடுத்தீங்க அப்படின்னாவே போதும். இல்லை ரொம்ப நிறையா இருக்குது அப்படின்னா ஒரு 5 minutes பக்கம் கூட நீங்கள் வந்து கொதிக்க வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த யூஸ் பண்ணுற ஷால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே ப்ராசஸை நான் ஒரு 4 times திருப்பி ரிப்பீட் பண்ணால் மட்டும்தான் இதில் இருக்க எல்லா ஸ்ட்ரெயின்ஸும் ரிமூவ் பண்ணி பழைய நிலைமைக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வந்து கொதிக்க வச்சுருக்கேன். ஓரளவு அந்த தண்ணியை பார்த்தீங்கனாவே தெரியும் அந்த கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதில் இறங்கி எடுத்துச்சு. இப்போ அதிலேருந்து எடுத்து அப்படியே தூக்கி இதை வந்து நல்ல ஒரு பச்சை தண்ணியில் போட்டுக்கோங்க. நார்மல் வாட்டரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிழிஞ்சு எடுத்துட்டு கொடியில் வந்து காய வைக்க போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். இதுக்கு வந்துட்டு பேக்கிங் சோடா, ப்ளீச்சிங் பவுடர், லெமன் அது மாதிரி எதுவுமே தேவையில்லை. இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னாவே அதில் இருக்க ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஒரு 5 நிமிஷம் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி கொடியில் காய போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு பார்த்தோன்னே நல்லா வந்து சேஞ்சஸ் தெரியும் எந்த அளவுக்கு சாயம் பிடிச்சிட்டு இருந்தது, பட் இப்போ எந்த அளவுக்கு லைட்டாக மாறிடுச்சு அப்படின்ட்டு. இதை இன்னும் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அந்த ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாமே போயிடும். உங்களுக்கு வந்து ஆஃப்டர் பிஃபோர் பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும். நான் வந்து 100% என்னோடய ஷாலில் போயிடுச்சு அப்படின்னு நான் சொல்லலை, பட் வந்து பார்த்தீங்கன்னா 80% ஃபுல்லாக நான் அந்த ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ அந்த பார்டர் கிட்ட எந்த அளவுக்கு பிங்கிஷாக இருந்தது அப்படின்னு உங்களுக்கு பார்த்துருந்தாவே தெரியும். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு போட்டுக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ இதே ப்ராசஸை நான் இன்னொரு டைம் பண்ணேன் அப்படின்னா ஃபுல்லாக ரிமூவ் ஆகி நல்லா ப்யூராக ஆகிடும். ஸோ கண்டிப்பாக அந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே எஃபெக்டிவான மெத்தட். யாராவது செஞ்சுருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிஃபோர் ஆஃப்டர் பிக் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். டிப் நம்பர் 3, அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாமா. இப்போ நான் டெமோக்கு எடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேண்ட், நார்மல் பேண்ட் கிளாத் தான் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 drops தேங்காய் எண்ணெய் வந்து விட்டுட்டு நல்லா அதை வந்து தேய்ச்சி எடுத்துக்கிறேன். இந்த வந்து பட்டுப்புடவையிலலாம் தேங்காய் எண்ணெய் பட்டுச்சு அப்படின்னா நம்ம மனசு ஒரு கஷ்டப்படும் பாருங்கள். அதை வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது, அந்த அளவுக்கு நம்ம மனசு ரொம்ப வலிக்கும். இப்போ அந்த வலியை எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணுறதுக்கான சூப்பரான ஒரு தைலம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா தலைவலி தைலம் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த எண்ணெய் வந்து பட்ட இடத்துல
வந்து நம்ம ஒரு 2-3 டாப்ஸ் அளவுக்கு இந்த ஃபாரின்லாம் போயிட்டு வந்தால் தைலம் வாங்கிட்டு வருவாங்கல்ல, அந்த தைலத்தை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு 4-5 டிராப்ஸ் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி ஜென்டிலாக வந்து ரப் பண்ணிக்கோங்க. ரப் பண்ணிவிட்டு துணியில் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஆயில் ஸ்ட்ரெயின் இருந்த இடம் தெரியாமல் போயிடும். நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளார் இல்லை பவுடர் அதை கூட யூஸ் பண்ணலாம். பட் ஒயிட் துணிக்கு கார்ன்ஃப்ளார் பவுடர்னா ஓகே. இந்த மாதிரி கலர் துணிக்கு வந்துட்டு நீங்கள் இந்த தைலம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். இப்போ தண்ணியில் இந்த மாதிரி நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆயில் ஸ்ட்ரெயின் இருந்ததுக்கான அடையாளமே தெரியாது. அந்த அளவுக்கு நமக்கு சூப்பரான ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்கணும்னு நினச்சா, எல்லோரும் வெக்கேஷன் என்ஜாய் பண்ணுறீங்களா, வெக்கேஷனுக்கு எல்லோரும் எங்கே போயிருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டிப் நம்பர் 4. அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாமா. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நல்ல ஒயிட் ட்ரெஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அதில் அந்த மாதிரி மஞ்சள் கரையோ இல்லை வந்து குழம்பு ஊற்றிடுச்சு அப்படின்னா அந்த கரையை எப்படி போக்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணு நான் எடுத்திருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் பிக். பல பழக்கும் ஹேர் பிக் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 ட்ராப் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா போட்டு தேயி தேயின்னு பல்லு விளக்குற மாதிரி நல்லா போட்டு தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சி எடுத்ததுக்கு அப்புறமா அதை வந்து நல்லா தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா அடடே கரை எங்கே போச்சு அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இருக்கும். அந்த அளவுக்கு கரை கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே காணாமல் போயிடும். ரொம்ப சிம்பிள், ட்ரை பண்ணி பாருங்கள். இது மஞ்சள் கரைக்கு மட்டும்தான் கிடையாது, குழம்பு இல்லை டீ கரை காஃபி கரை அதுக்கெலாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன பட்ட உடனேவே இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணிவிடுங்க. காஞ்சதுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு தேய்க்கிற மாதிரி இருக்கும். அதனால் சீக்கிரமாக ட்ரை பண்ணிவிடுங்க. டிப் நம்பர் 5. அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாமா. இந்த குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் அது இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேனாக்கரை சட்டை ஃபுல்லாக இருக்கும். எங்கேருந்து தான் அந்த சட்டைக்கரை, ஒருவேளை சட்டையில் எழுதுகிறாங்களா நோட்டில் எழுதுறாங்களானே தெரியாத அளவுக்கு இருக்கும். அதை எப்படி போக்குறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்து கிளிசரின் எடுத்துக்கலாம், இல்லை சானிடைசர் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா டெட்டால் எடுத்துக்கலாம். இது மூணுமே ரொம்ப எஃபெக்டிவானது தான். டெட்டால் போட்டிங்க அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி கிளிசரின் எடுத்திருக்கேன். அந்த பேனாக்கரை இருக்கு இல்லையா, அது மேலே போட்டுட்டு இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு பல்லு விளக்குற மாதிரி 4 தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த பேனாக்கரை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். நம்ம எல்லா விதமான அக்கேஷனுக்குமே ரிட்டன் கிஃப்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ரிட்டன் கிஃப்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. மினி பேக் பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இதோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா காஃப் ஸ்க்ரீனில் தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.